Example 4.25. Prove that subdivision 1 pathina tan inverse of 1 by 7 plus tan inverse of 1 by 13 equal to tan inverse of 2 by 9 kuduthukuranga. Number 1 by 1 idha prove pannalam. First pathina indha edathula nam use pandra formula vandu subdivision 1 ku tan inverse of x plus tan inverse of y is equal to tan inverse of inga middle la plus irukumbodhu numerator la plus or x plus y divided by 1 minus xy. So denominator middle la pathina minus irukum. Suppose formula inga minus irundadna so inga minus inga plus varum. So kudutha question in the format la irukku. So tan inverse of x plus tan inverse of y is equal to so idha namma the formula is apply pandrappo namma idha prove pannidalam. Appo question la irundhu namma lhs eduthu rhs ah namma prove panna porom. First illa subdivision 1 eduthinga. Subdivision 1 la lhs oda question enna irukku nu pathina tan inverse of 1 by 7 plus tan inverse of 1 by 13 question கொடுத்திருக்காங்க இத அப்படியே இந்த ஃபார்முலா நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதாம் இதல பாத்தீங்கன்னா xன்றது நமக்கு 1 by 7 ஆ இருக்குது yன்றது 1 by 13 ஆ இருக்கு சோ ஃபார்முலா வைஸ் அப்ளை பண்ணுங்க இல்ல அப்ளை பண்றப்ப என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா சோ tan inverse of within the bracket சோ xன்றது பாத்தீங்கன்னா 1 by 7 சோ இல்ல அப்ளை பண்ணுங்க 1 by 7 plus yன்ற டம் பாத்தீங்கன்னா 1 by 13 வருது formula is divided by 1 minus xy 1 minus x into y so x in the term vandu pathina 1 by 7 y in the term vandu 1 by 13 idha simplify pandrappo rhs namakku complete aidum ipo irundhu pathina idha tan inverse indradhu apdi vechikalam so divide term paarenga different ah irukudhu appo cross multiplication namba apply pannalam ipo cross multiply pandrappo pathina namakku 1 into 30 நமக்கு 13 வரும் சோ கிராஸ் மல்டிப்ளை அப்ளை பண்றோம் 1 into 7 7 வரும் டிவைட் பை கிராஸ் மல்டிப்ளை பண்றப்ப டிவைட் டம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க 7 into 13 ரெண்டையும் மல்டிப்ளை பண்றீங்க மல்டிப்ளை பண்றப்ப உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 91 வரும் இதே மாதிரி இங்கேயும் பாருங்க ஃபர்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்றதுக்கு முன்னாடி இத மல்டிப்ளை பண்ணிடலாம் 1 மைனஸ் அப்படியே இருக்கட்டும் இல்ல 1 into 1 1 டிவைட் பை இதுவும் பாத்தீங்கன்னா 7 into 13 மல்டிப்ளை பண்றப்ப என்ன கிடைக்கும் நமக்கு 91 தான் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் 91 கேன்சல் பண்ணணும் எடுத்தோன்னே 91 கேன்சல் பண்ணக்கூடாது ஏன்னா இதோட கால்குலேஷன் முடிச்சு தான் 91 நம்ம கேன்சல் பண்ணணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் 13 பிளஸ் 7 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் 20 வரும் ஸோ 20 டிவைட் பை 91 அப்ளை பண்ணுங்கள் டிவைட் பை இதுவும் பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளேஷன் அப்ளை பண்ணலாம் இந்த இடத்துல டிவைட் இதுமாரிலாம் 1 அர்த்தம் இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் 1 இன்ட்டு 91 91 1 இன்ட்டு 1 1 91 மைனஸ் 1 என்ன கிடைக்கும் 90 வரும் டிவைட் பை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப டிவைட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க 1 இன்ட்டு 91 நமக்கு 91 வந்துடும் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 91 நமக்கு கேன்சல் ஆகிடும் இதுலேருந்து கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் 20/19 நமக்கு கிடைச்சிக்குது இதில் 0 கட் பண்ணிடலாம் அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து டேன் இன்வர்ஸ் ஆஃப் 2/9 நமக்கு கிடைச்சிக்குது ஸோ இதுதான் கிவன் கொஷனில் ஆர்ஹெச்எஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ ஆர்ஹெச்எஸ் என்ன பாருங்கள் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 2/9 ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஸோ கொடுத்த கொஷின் ப்ரூவ் தட் ஸோ நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்து இந்த ஆர்ஹெச்எஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இதில் சப்டிவிஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா என்ஸ் ப்ரூவ்டு நம்ம என்ட்ரி பண்ணிடலாம் அடுத்தது சப்டிவிஷன் 2 டூவில் கொஷின் பார்த்தீங்கன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 இஸ் ஈக்குவல் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 27/11 கொடுத்துக்கிறாங்க ஸோ இதுவும் கொஷின் வந்து ப்ரூவ் தட் நம்ம எல்ஹெச்எஸ் எடுக்கும்போது ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணணும் இங்கே சப்டிஷன் 1 போட்ட மாதிரி இந்த இடத்துல போட முடியுமானா முடியாது ஏன்னா சப்டிஷன் 1 பார்த்தீங்கன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் என்ற ஃபார்முலா மெத்தட் இருக்குது பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேன் இன்வர்ஸ்ன்றது ஒரு டம் தான் இருக்குது இன்னொரு டம் பார்த்தீங்கன்னா காஸ் இன்வர்ஸாக இருக்குது அப்போ நம்ம இந்த ஃபார்முல நம்ம இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணி இந்த சம் சால்வ் பண்ணோம்னா இந்த காஸ் இன்வர்ஸை நம்ம என்ன பண்ணியாலும் டேன் இன்வர்ஸாக மாற்றிட்டோம்னா சம் ஈஸியாக அந்த ஃபார்முல வைஸாகவே அப்ளை பண்ணிடலாம் இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்கிற டேர்ம்னா டேன் இன்வர்ஸ் ஃபார்மேட்டுக்கு எடுத்துன்னு வரணும் அப்போ டேன் இன்வர்ஸ் ஃபார்மேட்டுக்கு எடுத்துன்னு வரணும்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த வேல்யூ அப்ளை பண்ணிவிட்டு டேன் வேல்யூ எடுத்துன்னு வரும்போது நம்ம சம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ ரொம்ப ஈஸி தான் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு நமக்கு இது டேனாக மாற்றி ஆகணும்ல அப்போ என்ன பண்ணுங்கள் இதுக்கு ஒரு நேம் கொடுத்துங்க இது டீட்டா இல்லை ஒய் ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கலாம் டீட்டா இஸ் ஈக்குவல் என்ன பண்ணுறேன்னா இதை காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 அப்படியே இருக்கட்டும் இந்த காஸ் இன்வர்ஸ் இந்த வரும்போது என்னாகும் காஸ் டீட்டானு வரும் ஃபங்க்ஷன் இந்த பக்கம் நெகட்டிவ் இருக்கும்போது இந்த பக்கம் பாசிட்டிவ் அதாவது காஸ் டீட்டானு வந்துடும் காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு இது 4/5 வந்துடும் இப்போ இந்த வேல்யூ என்ன பண்ணுங்கள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம அப்ளை பண்ணலாம்
So in the right angle triangle pathina, so it on the 90 degree. The right angle triangle periya side idu da appa pathina namakku idu da namakku hypotenuse. So tension la paathirukom. Ipa remaining idu opposite side and adjacent side. So appa pathina idu opposite side eduthukalam, idu adjacent side eduthukalam. Ipa the Pythagoras theorem nam apply pandrappa tan oda value nam kandupidichiralam. Ipa cos oda formula nam generally theriyum. Formula pathina enna kadaikum, adjacent side divided by hypotenuse endradhu cos oda formula. இப்போ the value என்ட்ரி பண்ணுங்க. இப்போ adjacent side 4. இப்போ பார்த்தீங்கன்னா adjacent side இதுதான். அப்போ பார்த்தீங்கன்னா value இங்க 4 னு வந்துரும். அடுத்து hypotenuse பார்த்தீங்கன்னா value 5 ஆ இருக்குது. சோ இருக்கிறது பெரிய சைடு இதுதான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 5 நாம என்ட்ரி பண்ணிக்கலாம். நமக்கு opposite-ஓட value தேவைப்படுது. அப்ப என்ன பண்ணா இந்த இடத்துல Pythagoras theorem formula-ஸ் அப்ளை பண்ண வேண்டியதுதான். சோ Pythagoras theorem formula தெரியும். Square of the hypotenuse, அதாவது hypotenuse square is equal to sum of the square other two sides, அதாவது opposite side the whole power square plus adjacent side the whole power square. இந்த formula வைச் அப்ப்பலை பண்டுப்போம் இந்த opposite side நாம் கண்டுபிடுச்செல்லாம். So இது by using Pythagoras theorem statement இந்த அப்ப்பலை பண்ணிருக்காம். Hypotenuse இந்த எவ்வளவு பருங்க 5, so இங்க அப்ப்பலை பண்ணுங்க 5 square நுறும். Opposite side நாம் தெரியாது, so இது அப்ப்பலை இருக்கட்டும். Opposite side the whole power square plus adjacent side என்று பார்த்தா 4, so இல்ல 4 square என்ட்ரி பண்ணுங்க. இல்ல 5 ஸ்கொயர் பண்றப்போ 25 வரும். equal to opposite side the whole power square, 4 ஸ்கொயர் பண்றப்போ 16 வந்துரும். நமக்கு opposite side தான் தேவைப்படுது. ஏன்னா இந்த பக்கம் வேல்யூ என்னன்னு தெரியல. அப்ப plus 16 இந்த பக்கம் minus 16. அப்ப 25 minus 16 is equal to opposite side the whole power square. 25 minus 16 என்ன கிடைக்கும்? 9 வந்துரும். இந்த ஸ்கொயர் ஈக்குவலிட்டிக்கு வெளியே ரிமைனேடும் ரூட்னு வந்துடும். அப்போ ரூட் 9 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட்னு வரும். இதை ரூட் ரிமூவ் பண்ணுங்கள். இதுலேருந்து ஆப்போசிட் சைட் நம்ம என்ன எடுக்கும்? 3 வரும். அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 வரும். ஸோ லென்த் ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பாசிட்டிவ் எடுத்து எடுக்கணும். அப்போ இதுலேருந்து ஆப்போசிட் சைடு நமக்கு 3 வந்துடுச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம 3 நம்ம என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இந்த காசை நம்ம டேனாக மாற்ற போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல டேன் தீட்டாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். டான் தீட்டாவோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடுன்றது டான் தீட்டாவோட ஃபார்முலா. இதில் ஆப்போசிட் சைடோட ஆன்சர் என்ன கிடைச்சிது? 3 கிடைச்சிக்குதா? ஸோ 3 எடுத்துங்க. அண்டு அட்ஜசன்ட் சைடுன்றது 4. இப்போ இதுதான் டான் தீட்டாவோட ஆன்சர். இப்போ இதில் எனக்கு தீட்டாவோட ஆன்சர் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த டான் வெளியே பண்ணிடும், டான் இன்வெர்ஸாக வருமா? டான் வெளியே வரும்போது டான் இன்வெர்ஸ், இங்கே இன்வெர்ஸ் காஸ் இன்வெர்ஸ் இந்த பக்கம் வரும்போது காஸ் டீட்டா போட்டோம்ல, அந்த மாதிரி டீட்டா அப்படியே வச்சுக்கிட்டு டேன் இந்த பக்கம் வரும்போது டேன் இன்வெர்ஸ் ஆஃப் வந்துடும். ரிமைனிங் என்ன கிடைக்கும்? நமக்கு 3/4 வரும். இப்போ பாருங்கள், இதுவும் டீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 4/5, இதுவும் டீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் 3/4, ரெண்டுமே ஈக்குவல். அதாவது இந்த டீட்டா வேல்யூ எடுத்து இதில் என்ட்ரி பண்ணணும், இல்லை இந்த டீட்டா வேல்யூ எடுத்து இதில் என்ட்ரி பண்ணணும். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டீட்டா வேல்யூ எடுத்து நான் இதில் என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணுறப்போ இங்கே என்ன கிடைக்கும் பாருங்க, டீட்டாக்கு பார்த்து இதை என்ட்ரி பண்ணுறேன். என்ன கிடைக்கும்? இது டான் இன்வெர்ஸ் ஆஃப் 3/4 ஈக்குவல் டு இதனேடும் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 4/5 வரும். இதோட மீனிங் என்னென்னா, காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 4/5க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? டான் இன்வெர்ஸ் ஆஃப் 3/4ன்றது நாம் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். அப்போ கொஷின்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 4/5க்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? டான் இன்வெர்ஸ் ஆஃப் 3/4 என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல கொஷின் என்ட்ரி பண்ணுங்க. கொடுத்த கொஷின் நான் என்ட்ரி பண்ணிட்டேன். எல்ஹெச்எஸ் இப்போ இஸ் ஈக்குவல் டு த காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 4/5 தான் என்ன மாற்றிட்டோம், டேன் இன்வெர்ஸ் ஆஃப் 3/4 மாறிடுச்சு. இப்போ இந்த இடத்துல டேன் இன்வெர்ஸ் ஆஃப் 3/4 ரிமைனிங் இருக்குது ப்ளஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் 3/5 இருக்குது. இப்போது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா சப்டிஷன் 1 போட்டு யூஸ் பண்ண ஃபார்முலா தான், டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் ஃபார்முலா. டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய் இந்த ஃபார்முலா வைஸாகவே இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிடலாம். இது எக்ஸு இது ஒய், இந்த இடத்துல ஃபார்முலா அகைன் எழுதுறோம் பாருங்கள். ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் அப்படி இருந்தால் ஃபார்முலா என்ன கிடைக்கும்? ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய். இந்த ஃபார்முலா வைஸாக அப்ளை பண்ணுறப்போ நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு பாருங்கள், எக்ஸுன்றது என்னவாக இருக்குது? 3/4. ஒய்ன்றது நமக்கு 3/5. ஸோ இந்த ஃபார்முலா வைஸாக அப்ளை பண்ணிடுங்க. இப்போ இதுலேருந்து என்ன கிடைக்கும்? ஸோ டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ எக்ஸுன்றது நமக்கு 3/4ல், ஸோ இந்த 3/4 ஃபார்முலா வைஸாக ப்ளஸ் ஒய்ன்றது பார்த்திங்கன்னா நமக்கு 3/5 டிவைட் பை ஃபார்முலா வைஸாக 1 மைனஸ் எக்ஸ் ஒய். ஸோ 1 மைனஸ் எக்ஸுன்றது 3/4, ஒய்ன்றது 3/5.
இத சிம்பிளிஃபை பண்றப்போ நமக்கு என்ன கிடைக்கும் tan இன்வர்ஸ் ஆஃப் 27 பை 11 நமக்கு கிடைக்கும் இப்போ இத பாருங்க இதுல இருந்து tan இன்வர்ஸ்ன்றது அப்படியே வெச்சீங்க சோ இதுவும் பார்த்தா டிஃபரண்ட் டினாமினேட்டர்ல அப்ப கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாம் அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்றப்போ 35 ஆர் என்ன கிடைக்கும் 15 வந்துரும் பிளஸ் 43 ஆர் 12 வந்துரும் கிராஸ் மல்டிப்ளை பண்றப்போ டிவைட் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணுங்க 45 ஆர் நமக்கு 20ன்றது கிடைக்கும் சோ ஃபர்ஸ்ட் அதே மாதிரி இங்க என்ன பண்ணுங்க முதல்ல ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 1 மைனஸ் ஸோ 3 3 ஆர் 9 4 5 ஆர் 20 நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த 20 இந்த 20 கேன்சல் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு அப்புறம் 20 கேன்சல் பண்ணோம் இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து டேன் இன்வர்ஸ் அப்படியே இருக்கட்டும் இந்த 15 ப்ளஸ் 12 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் 27 வரும் ஸோ 27 டிவைட் பை 20 என்ட்ரி பண்ணுங்கள் டிவைட் பை இப்போ பாருங்கள் இந்த இடத்துல எதுவுமேலாம் ஒன்றுன்னு அர்த்தம் இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாமா அப்போ 1 × 20 20 1 × 9 9 அப்போ 20 − 9 மைனஸ் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் நமக்கு 11 கிடைக்குமா ஸோ இந்த 11 டிவைட் பை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப டிவைட் டம் ரெண்டு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு 1 × 20 20 கிடைக்கும் இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 இந்த 20 நமக்கு கேன்சல் ஆகிடும் ரிமைனிங் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேன் இன்வர்ஸ் ஆஃப் 27 டிவைட் பை 11 நமக்கு கிடைச்சிக்குது இப்போ கொஸ்டின் பாருங்கள் இதுதான் நமக்கு ப்ரூஃபில் கேட்டுப்பாங்க ஸோ எக்ஸாக்டாக நம்ம இதை ப்ரூஃப் எடுத்துன்னு வந்துட்டோம் ஓகே நம்ம என்ன செஞ்ச ஒரு சேஞ்சஸ் என்னென்னா இந்த இடத்துல காசை நம்ம டேனாக மாற்றிட்டு ஸோ இந்த ஃபார்மில் வைஸாக அப்ளை பண்ணி ஆஸ் யூஷுவல் இந்த ரிசல்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு